வணக்கம் நம்ம இப்போ இந்த வகுப்பில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி எழுத தேர்வு எழுதக்கூடிய தமிழ் ஆப்ஷன் சிலபஸாக எடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல சொல்ல போகிறோம் அதில் வந்து என்னென்னா தமிழ் ட்ரெண்டுன்னு சொல்லப்படின்னா இரண்டாம் தாளுடைய பாடத்திட்ட பகுதியை முதல்ல சொல்லிவிட்டு அதில் பாரதியாருடைய கண்ணன் பாட்டு பகுதி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த இதில் இதுக்கு முன்னாடி உள்ள இரண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான வினாவிடை பகுதிகளை இந்த பகுதியில் நம்ம அலசலாம் அதில் வந்து மொத்த வினாவிடை தொகுப்பை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கு இடையில் ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு விளக்கமாக அடுத்த பகுதி உங்களுக்கு சொல்ல இருக்குது இதை வந்து முதல்ல வந்து பாடத்திட்டம் தமிழ் இரண்டாம் தாள்னு போட்டிருக்கேன் இதனுடைய சிலபஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு நினைவோட்டத்துக்காக சொல்லலாம் பழந்தமொழியில் இலக்கியங்கள் வந்து பகுதி ஒன்றில் வச்சுருக்காங்க அதில் குறுந்தொகை புறநானு திருக்குறளுடைய பொருட்பாளுடைய அரசியல் அமைச்சர் என்ற பகுதி இருக்குது காப்பியத்தில் வந்து சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் இருக்குது சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டமும் கம்பராமாயணத்தில் கும்பகர்ண வதை படலும் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு பகுதி மூணில் வந்து பக்தி இலக்கியம்னு சொல்லிட்டு திருவாசம் நீத்தல் விண்ணப்பம் வச்சுருக்காங்க அதில் திருப்பாவை முழுவதும் இருக்குது பிரிவு ஆ என்ற பிரிவில் வந்து நவீன இலக்கியம்ன்ற பகுதியில் தான் பகுதி ஒன்றில் கவிதைகள் இருக்குது அதில் பாரதியருடைய கண்ணன் பாட்டு பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு நான் காமராஜருடைய கருப்பு மலர்கள் உரைநடை வந்து ப்ரோஸில் மு வரதராஜனுடைய அறமும் அரசியலும் சிஎன் அண்ணாத்தனுடைய ஏ தாழ்ந்து தமிழகமே பகுதி ரெண்டில் வந்து நாவல் சொல்லப்படுகின்ற புதினம் சிறுகதை மற்றும் நாடகம் இருக்குது ஐரோனுடைய சித்திரப்பாவை ஜெயகாந்தனுடைய குருபீடம் சோவினுடைய யாருக்கும் மெட்கம் இல்லை பகுதி இருக்குது பகுதி மூணு நாட்டுப்புற இலக்கியங்கள் இருக்குது அதில் முத்துப்பட்டனுடைய கதை பகுதி வந்து இருக்குது அது நான் வானம்மாவோடைய பதிப்பாசிரியாக இருக்கக்கூடிய மாரிகாமரை பல்கலைக்கழக வெளியீடு இருக்குது ரெண்டாம் நூல் வந்து மலை அருவி கிவாஜா கீவாஜா அது தஞ்சை வெளியீடாக இருக்குது இப்போது நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் ஒரு முறை உங்களுக்கு ஒரு சொல்லியிருக்கேன் இதில் வந்து பாரதியாருடைய கண்ணன் பாட்டு பகுதி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அந்த மொத்த வினாவுடைய தொகுப்பு இந்த பகுதியில் வருது அதை நம்ம என்னென்னு ஒரு முறை பார்க்கலாம் பாரதியாருடைய கண்ணன் பாட்டு வந்து முந்தி எந்த மாதிரி இருக்குன்னா அறுபது மதிப்பெண் முப்பது பதினஞ்சு பன்னெண்டு பத்து என்ற நாலு தலைப்பில் வந்து உங்களுக்கு மதிப்பெண் கேட்கப்பட்டிருக்கு அதில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ஒன்று வருது நான் பிரித்து போட்டிருக்கேன் அதனால் இந்த அறுபது மதிப்பெண் வரும்போது ரெண்டாயிரத்தி ஒன்று வராது அப்போ அறுபது மதிப்பெண்ல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாரதியாருடைய கண்ணன் பாட்டும் பாரதிதாசுடைய குடும்ப உங்களுக்கு ரெண்டையும் மரபும் புதுமை என்பது பற்றி ஆராய் ரெண்டிலுள்ள ஒப்புமை பகுதிகளே கேட்டிருக்காங்க வழக்கமாக சொல்லப்படுகின்ற செய்திகள் என்ன புதுமையாக சொல்லப்பட செய்திகள் என்ன ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி சொல்லணும் அது ரெண்டாயிரத்தி ரெண்டில் கேட்கப்பட்டிருக்கு அறுபது மதிப்பெண்ணுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கண்ணன் பாட்டிலேயே இறைய வேண்டிய பல உறவு நிலைகளில் பாரதியார் அனுபவத்தில் வாங்கினே விளக்கி கட்டுரை வரைக கண்ணன் பாட்டு முழுமையாக ப சொல்லணும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து கண்ணனின் சர்க்குரு என்ற தலைப்பில் உள்ள தத்துவ சிந்தனைகளை மட்டும் விளக்குக அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பாரதியார் கண்ணன் பால் கொண்ட காதல் பற்றி விளக்கி எழுதுகன்றாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஏழில் அறுபது மதிப்பெண்ணில் பாரதியாரின் கண்ணன் பாட்டு முன்வைக்கக்கூடிய புதிய சிந்தனைகளை விளக்குக ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நாயகன் நாயை பாவத்தில் பாரதியார் அற்புதமாக பாட வர என்ற கருத்தினை கண்ணன் பாட்டை கொண்டு விளக்குக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கேட்கப்பட்டது பாரதியுடைய மிகச்சிறந்த படைப்பு கண்ணன் பாட்டு என்பதை சான்று காட்டி நிறுவுக ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஆழ்வார்களும் நாயன்மார்கள் காட்டிய வழியில் பக்தி பெருக்கு நிறைந்தவைகளை மகாகவி பாரதியினை கண்ணன் பாட்டின் காதல் கவிதைகள் என்பவருடைய கூற்றை ஆராய்க இது பூரா அறுபதுக்கு இந்த முப்பது உடைய மதிப்பெண்கள் என்ன கேள்வினா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேட்கப்பட்டது சமயநெறி இருந்து கண்ணன் பாட்டு வேறுபட்டு இறைவனை மிக நெருக்கமாக உரிமையுடன் அணுகி நிற்பதை புலப்படுத்துக அடுத்து இருபது மதிப்பெண்ணில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று இங்கே தான் வருது கண்ணன் என் சீடன் என்னும் பாடலில் பாரதியார் உணர்த்தும் தத்துவ கருத்துக்களை விளக்குக ரெண்டாயிரத்தி மூணில் கண்ணனின் சேவகன் என்ற பாடலில் காணப்படும் புதிதாம் தன்மை என்ன யாதுன்னு கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து உலகியலை உணர்ந்து பாட வல்லவர் பாரதி என்பதை கண்ணனின் தோழன் என்ற பாடல் வழியாக விளக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து உலகியலை பாட பாரதி என்பதை கண்ணனின் தோழன் பாடல் விளக்கு மீண்டும் கேட்கப்பட்டிருக்கு அது இருபது மதிப்பெண் பதினைந்து மதிப்பெண்ணில் ரெண்டாயிரத்தி மூணில் கண்ணனை மானுடத்தின் பல வடிவங்களாக புனைகின்ற பாரதியின் புதிய நோக்கை எடுத்துரைக்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கண்ணனின் தந்தையின் பாட்டில் கண்ணனுடைய பெருமைகளாக பாரதியார் கூறுவன யாவை இது புற இருபது மதிப்பெண் பன்னிரெண்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பன்னெண்டு மதிப்பெண்ணுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாரதி கண்ணனை தாயாக பார்த்து பரவசமடைந்து பாடிய திறத்தை கூறுக அது பிறகு வந்து பத்து மதிப்பெண்ணுக்கு கேட்கப்பட்ட அதிகமான கேள்விகள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கண்ணமாக குழந்தையாக காணுகின்ற பாரதியின் தாய்மை உள்ளத்தை புலப்படுத்து பதினாலு ரெண்டாயிரத்தி வந்து சமுதாய சீர்கேடுகளை கண்ணன் பாட்டில் பாரதியார் சாடுவதை தெளிவு செய்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பாரதியின் ஆழ பதிந்த கண்ணன் தத்துவத்தை புலப்படுத்துக ரெண்டாயிரத்தி பதினாறு கண்ணனை தன் சீடனாக நினைத்து பாரதியார் கூறுவனுட்டை தொகுத்து எழுதுக ரெண்டாயிரத்தி பதினேழு கண்ணன் பாரதியின் காதலனாகவும் காதலியாகவும் வேறுபட இருப்பதை ஒப்பிட்டு விளக்குக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கண்ணனை குழந்தையாக காணுகின்ற பாரதியின் பா தாய்மை உள்ளத்தை புலப்படுத்துக இது வந்து பதினெட்டுலேயே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வந்திருக்கு இப்போ மொத்தமாக ஒரு ஓவராலாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவங்கள வந்து நாலு விதமான இந்த டைப்பை பிரிச்சுக்கலாம் எப்படின்னா கண்ணனை பல உறவு நிலைகளில் பாடுதல் அது உலகியல் சிந்தனை புதிய சிந்தனைன்னு கேட்டாலும் சரி சமுதாய சீர்கேடுகள் பாரதி மிகச்சிறந்த படைப்பு தான் இந்த கண்ணன் பாட்டு என்பதை கேட்டாங்கன்னா முழுவதுமான கண்ணனை பற்றி பல்வேறு தலைப்புகளில் பாரதி பாடிடும் இந்த கண்ணன் பாட்டு முழுமையான விடை எழுதணும் இது வந்து மொத்தமாக கேட்குறது அது போக அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா நாயகநாயிபாவும் காதலன் காதலி நிலையும் பக்தி நெறிப்படி அமைகின்ற விஷயமும் இதெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா இது வந்து இது ஒரு விதமான தலைப்புக்கான விடை எழுதுறது அது போக கண்ணன் தோழனோ தாயோ தந்தையோ சீடனோ சர்க்குருவோ என்ற பல தலைப்புகளை அவர் பாடியிருக்கார்ல ஒவ்வொன்றும் தனித்தனி தலைப்புகள் கேட்டால் தனி வினாவாக வருது இந்த டைப்பில் வரணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒப்புமை கேட்டிருக்காங்க பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கும் பாரதியினுடைய இந்த கண்ணன் பாட்டு ஒப்புமைப்படுத்தி எழுதுறது இது கம்பேரிசன் மாதிரி ஒப்பீட்டு முறையில் அமைந்த கேள்வி ரெண்டு பேர் ஒரு காலத்துக்கு அவங்க இருக்கின்றதுனால இரண்டு பேருடைய படைப்புகளையும் வச்சு ஒரு கே கேள்வி கேட்டிருக்காங்க இது வந்து உங்களுடைய மொத்த வினாவிடையினுடைய வினாவினுடைய மொத்த தொகுப்பினுடைய ஒரு அலசல் இப்போ நம்ம அடுத்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணன் என் சேவகன்ற தலைப்பில் மொத்தம் அந்த ஒரு பகுதியை விளக்கமாக சொல்லிவிட்டு அதற்கான விடை எழுதுகின்ற முறையும் அதற்குள்ளே வந்து கேள்வி கேட்கப்படுகின்ற பல கேள்விகளையும் ஒரு உதாரணமாக வச்சு நம்ம அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய பதிவுகளை போடலாம் போட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த பாடங்களை இதிலேருந்து தொடங்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து உங்களை பதிவில் போடுங்க நன்றி வணக்கம்